Gulfstream G700. Space is designed innovative technologies, flexible cabin. In the moon, ultimate goal of the design manna, or business jet da, Gulfstream G700. In that rafla, illa concept of bagbode, rumba rumba higher end la panikanga. Initial na mera panla, ulola cabin setup di pagla, basic ka, moon configuration kurta kanga. Common up bagbode, the aircraft 19 passengers comfortable travel panik pumudiyo, 13 பேர் ஸ்லீப்பிங் பொசிஷன்ல போக முடியும். அத மாதிரி ரொம்ப ரொம்ப லார்ஜா கம்ஃபர்ட்டபிளா இந்த பிசினஸ் ஜெட் டிசைன் பண்ணிருக்காங்க. கான்ஃபிகரேஷன் பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியாவை 4 செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க. பேசஞ்சர் சொல்லி பார்க்கும்போது 13 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணி போக முடியும் சீட்டிங் பொசிஷன்ல, அண்ட் 8 மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்ட்டபிளா ஸ்லீப்பிங் பொசிஷன்ல போக முடியும். இதே மாதிரி கான்ஃபிகரேஷன் 1 செட் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது செகண்ட் டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த கான்ஃபிகரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியாஸை 4 செக்மெண்டாக தான் இங்கேயும் பிரிச்சிருக்காங்க. பேசஞ்சர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 19 மெம்பர்ஸ் சீட்டிங்கில் போக முடியும். ஸ்லீப்பிங் பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா 9 மெம்பர்ஸ் ஸ்டால் பண்ணி போக முடியும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தேர்ட் டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இதில் லிவிங் ஏரியாவை 5 செக்மெண்டாக பிரிச்சிருக்காங்க. பேசஞ்சர்ஸ் பார்க்கும்போது 18 மெம்பர்ஸ் ஸ்டால் பண்ணி போக முடியும். ஸ்லீப்பிங் பொசிஷனில் 9 மெம்பர்ஸ் அகைன் போக முடியும். இதே மாதிரி 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கு சீட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எல்லா சீட்ஸையுமே பெட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்டில் பார்க்கும்போது 20 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெனாரமிக் வியூவில் உள்ள ஓவர் டைப் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா விண்டோஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீட்டுக்கு நியர்பையாக தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்க்கும்போது விண்டோஸ் வழியாக வெளியே ஒரு பெனாரமிக் வியூ பார்த்துட்டு போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக கேபினை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்க்ராஃப்டோட லிவிங் ஏரியாஸில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அட்மோஸ்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக பார்க்குற டெலிகாலிங் ஃபெசிலிட்டி, வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்னிங்கில் அட்மோஸ்ட் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஜெட்லாக் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா டைமிங் எல்லாமே டிஃபர் ஆகும். இது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணதுக்காக ஒரு லைட்டிங் ஃபெசிலிட்டி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து என்ன பண்ணுறோம், இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம், நம்ம கண்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரிக்கும் ஒரு 4 hours டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கண்ட்ரியில் லைட்னிங் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஏர்க்ராஃப்ட் ரெடி பண்ண முடியும். ஸோ தட் நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு போகும்போது லைட்னிங் எல்லாமே அந்த கண்ட்ரியில் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணிப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு போகும்போது தெரியாது. இதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக லைட்னிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஜெட்டில் ரோல்ஸ் ராய்ஸோட PL700 இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 1111 கிலோமீட்டர் பெர் ஆர். அண்ட் இதில் நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் இதோட ஃப்ளைட் டெக் காக்பிட் செக்ஷன். காக்பிட் செக்ஷனில் நிறைய விஷயங்களை ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா பெர்ஃபெக்ட் சிமெட்ரி செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே உள்ளே பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்குது. ஸ்டிக்ஸ் எல்லாமே சைட் ஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட்லி பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் டச் டிஸ்பிளேல கொண்டு வந்துட்டாங்க. இதில் ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது 10 டச் டிஸ்பிளே இருக்குது. நம்ம மோஸ்ட்லி பைலட்டர் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா டச் பண்ணே பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் இந்த காக்பிட் ஏரியாவில் பைலட்டோட ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்க்கும்போது ஹெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹெட் அப் டிஸ்பிளே இருக்குது. ஸோ தட் ஒரு பைலட்டுக்கு ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. எப்போ ஒரு ஏர்க்ராஃப்டோட ஸ்டார்ட் அப் டைம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையராக இருக்கும். இந்த ஏர்க்ராஃப்டில் அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளைட் டெக்கில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டார்ட் அப் டைம் பார்க்கும்போது மற்ற பிஸ்னஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இதில் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏர்க்ராஃப்டோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 13,890 கிலோமீட்டர் வருது. டேக் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,905 மீட்டர்ஸ் வருது. மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 48,807 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருக்க முடியும். அண்ட் இதில் மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட் பார்க்கும்போது 37,875 கிலோகிராம் வரைக்கும் இருக்க முடியும். இந்த ஏர்க்ராஃப்ட்டை 2025 தான் கஸ்டமர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் டிசைன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பட் கஸ்டமர்ஸ்க்கு எப்போ ரீச் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2025 தான் ரீச் ஆகும் அப்படி விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏர்க்ராஃப்டோட முக்கியமான லான்ச்சுக்கு மெயின் ரீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்ஃப்ஸ்ட்ரீம் G650 தான். அந்த ஏர்க்ராஃப்ட் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ரீச் பண்ணிச்சது. ஆல்மோஸ்ட் 500 கஸ்டமர்ஸ்க்கு மேலே இந்த பிஸ்னஸ் ஜெட் வாங்கியிருக்காங்க. அதோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் G700 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டிசைனாகவே லான்ச் பண்ணிட்டாங்க காமனா. பட் கஸ்டமர்ஸ்க்கு வரதுக்கு 2025 ஆகுங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ஏர்க்ராஃப்டோட ப்ரைசிங். ஸோ அதில் ப்ரைசிங் பார்க்கும்போது 581 கோடி ரூபா வருது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம US டாலர் பார்த்தோம் அப்படின்னா 78 மில்லியன் US டாலர்ஸ் வருது. அண்ட் இதோட காஸ்ட் பர் ஹவர் பார்க்கும்போது ஒரு ஹவர் ஃப்ளைட் பண்ணி போகிறதுக்கு 3,65,000 ருபீஸ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் அவ்வளோ இருக்கிறதுனால
காஸ்பர் லவர் இந்த ரேஞ்ச் இருக்கிறது ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி ஏவியேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.